பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நம்ம எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வீரம் படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டைனர், ஆக்ஷன் காமெடி எல்லாம் கலந்து ரொம்ப நல்ல ஒரு படமாக வந்திருக்கு. விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேனரில், அஜித் சாருங்கிற ஒரு பெரிய ஸ்டாரோட, நல்ல ஒரு டீமோட இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக உழைச்சி இந்த படத்தை எடுத்திருக்கோம். உங்க எல்லாரையும் இந்த படம் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துன்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து ஆக்சுவலி தேங்க் டைரக்டர் சிவா சார், எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் அஜித் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம், அது ஃபர்ஸ்ட் டைம் சிவா சார் கூடயும் அஜித் சார் கூடயும் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் பேனர் வந்து எங்கள் பேனர் மாதிரி இது, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, வெரி குட் ரேப்போ அவங்களோட. ஸோ சிவா சார் சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே வெற்றி சார்லேருந்து எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கனவு இருக்கும், எனக்கு வந்து அஜித் சார் படம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. அந்த கனவை எனக்கு நினைவாக கொடுத்த இந்த படத்தோட டைரக்டர் சிவாவுக்கும் ப்ரொடியூசர் வெங்கட்ராம செட்டி சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு 110 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். 110 நாள் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத 110 நாட்கள் இது. இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருக்கோம். இந்த படம் நிச்சயமாக ஒரு பிரமாதமாக வந்திருக்குது. இந்த படத்தில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீரம் படம், இந்த வீரம் படத்தினுடைய டைரக்டர் சிவா சார், கேமராமேன் வெற்றி சார், ஆர்ட் டைரக்டர் மிலன் சார், டிஎஸ்பி சார், எடிட்டர் சார், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பயங்கர ஜாலியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை பார்க்கறதுலேயே நல்ல செம்ம ஜாலியாக இருக்குது. படம் எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தும், எல்லா தரப்பட்டினருக்கும் இது பக்கா தமிழர் ஒரு படமாக இருக்கும். தமிழ் பண்டிகைக்கான ஒரு மிகப்பெரிய படம், மிகப்பெரிய வெற்றி அடையும். அவ்வளோ பெரிய சிவா சார்னாலே பயங்கர கமர்ஷியல் பண்ணுறவங்க. எனக்கு சிவா சார் கூட ஒரு 4வது படம் இது, நம்ம ப்ரொடியூசர் கூட இது 2வது படம் எனக்கு. ஸோ எல்லா விதத்துலையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அஜித் சார் கூட இது 2nd ஃபிலிம், பெரிய ஆக்ஷன். நான் இதுவரைக்கும் பண்ணதுலேயே மனசு திருப்தியாக அமைஞ்சிருக்கிற நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறேன் நான். எல்லாரும் மாதிரி நானும் வந்து தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோவில் கூட்டமாக உட்காந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைன்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு விஜயா ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அவங்க இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்து அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது டைரக்டர் சிவாவோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பெரிய டீம் அமைச்சிருக்கார், கேமராமேன், பைக் மாஸ்டர், அப்புறம் எடிட்டர் சார், எல்லாம் ஒரு டீம் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் சிவா சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற ஒரே ஒரு உறுதியை மட்டும் நான் எடிட்டாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். டைரக்டர் சார், ஆக்சுவலி படத்தோட ட்ரெய்லர் சன் டிவியில் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க, அதே டைமில் ஏன் சார் நீங்கள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணல? அது ரிலீஸ் பண்ணாதான் சன் டிவி ஹெச்டிடி போன்னு போட்டு இன்னொரு சேனல்ஸில் வென்ட் ஆன் வைரல். பட் நம்ம அஃபிஷியலாக பண்ணது நீ கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. To start with, technician எல்லாரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அஜித் சார் வந்து ரொம்ப நாளா ஆச்சுன்னு ஆக்சுவலா, ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி பேஸ்ட் ஆன் மூவிஸ் ரூரல் பேக் கிராப்ல அவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எப்பவுமே ஒரு மேக் ஓவர் ஃபிலிமுக்கு ஒரு மைலேஜ் இருக்கும். அர்பன் லுக்லேருந்து ரூரல் லுக்கு சார் மாறும் பொழுது அது ஒரு டிஃப்ரெண்ட் மைலேஜ் இருக்கும். ப்ளஸ் பேசிக்கலாகவே அஜித் சார் வந்து ஒரு ஃபன் லவிங் பர்சன். அவர்கிட்ட நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன், ஐ மீன் இஸ் வெரி ஃபன் லவிங் பர்சன். அவருடைய அந்த
அந்த சைடு கொஞ்சம் இந்த படத்தை வெளியே கொண்டு வரலாமேனு ஒரு ஆசைப்பட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஆக்சுவலா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி எ ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லா தரப்பு மக்களையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல படமா இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இந்த ஸ்கிரிப்டுக்கு வீரம்ங்கிற டைட்டிலுக்கு அஜித் சாருக்கு பர்ஃபெக்டாக ஒரு தீம் மியூசிக் வந்து பிரமாதமாக போட்டு கொடுத்தாரு. அந்த தீம் மியூசிக் நாங்கள் கம்போஸ் பண்ணுற போதே அந்த லிரிக்ஸ் வரும்போதே விவேகா சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அப்பயே நாங்கள் எங்களுக்கு தோணுச்சு இட்ஸ் கோயிங் டு பி எ பிளாக் பஸ்டர். இன்னைக்கு அந்த தீம் மியூசிக் கரெக்டாக படத்தை செட் பண்ணி படமாக பார்க்குறம்போது இட்ஸ் டூயிங் ஒண்டர் டு தி ஃபிலிம். படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இது கொண்டு போயிருக்கு. இந்த அக்கேஷனில் தேவி சாருக்கு நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சேன். குடோஸ் டு தி எடிட்டர், தமையா பண்ணியிருந்தார். அந்த டீசர் அஜித் ஃபேன்ஸ் வந்து ஒரு கமர்ஷியல் படம் ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்கேன். இது எனக்கு சொல்ல போனா எனக்கு இந்த படம் ஒரு அந்த மாதிரி படங்களும் என்னால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை மற்ற இயக்குநர்களுக்கும் வரும் நம்புறேன். அந்த மாதிரி இதில் வந்து இந்த படம் வந்து சொல்றது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். டைரக்டர் சார், பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து இப்போ இதே மாதிரி சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் தான் ரெண்டு படம் வந்து பேக் டு பேக் பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த படத்துல இருந்து வேற லுக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணல? பேசிக்கலாக இந்த விநாயகம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு அன்டேம்ட் கேரக்டர், ஒரு வரையறைக்குள்ள கட்டுப்படாத ஒரு கேரக்டரா நாங்க பிளான் பண்ணிருந்தோம். ஒரு காத்தாறு மாதிரி ஒரு கேரக்டர் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம். ஸோ ஒரு ரக்கட் லுக்காக ஒரு ரஃப் அண்ட் டஃப் லுக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு பிளான் பண்ணி போறும்போது அவரு ஆக்சுவலா நாங்க பார்க்க போயிருந்தோம் சார் இந்த மாதிரி இருந்தாரு, தாடி வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்தாரு. அப்படி பார்க்கும்போது சார் இதே கேரக்டர் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு, என்டையர் டீமுக்கு அப்படியே தோணுச்சு. பிளஸ் இந்த கதையில கூட அவர் சால்ட் அண்ட் பேப்பரா வரத்துக்குரிய ரீசன், ஸோ வேணும்ட்டு பண்ண மாதிரி இல்லை. ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் டிமாண்டட், அதனாலதான் நாங்க அதே லுக்ல போனோம். இன்னைக்கு அந்த அட்டையர், அந்த ஃபுல் ஒயிட் அட்டையர்ல அந்த மாதிரி பாக்குறப்ப அந்த மெஜஸ்டிக் லுக் ஆட்டோமேட்டிக்கா வருது. இட் வொர்க் அவுட். ஆக்சுவலி இப்பதான் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப அஜித் சார் வந்து அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாரு, அடுத்து நாங்க எல்லாருக்கும் நிறைய வரும். வந்து அஜித் சார் லவ் இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க. பிளஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து அவங்களுடைய பங்கு கம்மியாக இருக்கும்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமன்னாவுடைய பேரு கூட வேல்யூ இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ஷீஸ் த பேக் போன் ஆஃப் த ஸ்கிரிப்ட். இந்த படம் எந்த ட்ராக் மேலே திஸ் ஃபிலிம் இஸ் ரன்னிங்னா அது தமன்னா அப்படிங்கிற அந்த ட்ராக் மேலே தான் ரன் ஆகுது. ஸோ அவங்களே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னரில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக ஒரு ஹீரோயினாக அதுக்கு வேல்யூ இருக்கக்கூடிய ஹீரோயின் கதாபாத்திரம் பண்ணதுக்கு ஷீஸ் வெரி ஹாப்பி. சார் ஃபைட் கிளாஸ் கிட்ட கொடுங்க சார். நான் பண்ண படங்கள்ல ரொம்ப திருப்தியான படம் இது அப்படின்னீங்க. ஜில்லாவுக்கும் நீங்க தான் ஃபைட் மாஸ்டர், அதையும் சேர்த்தான்னு சொன்னீங்களா? இல்ல, நான் இந்த படத்தினுடைய ஃபைட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்துல பண்ணதுல மிகப்பெரிய திருப்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த படத்துல வந்துட்டு என்னன்னா, அஜித் சார் எல்லா படத்துலயுமே ரிஸ்க் எடுப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் சொன்னாங்க, எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹோல் யூனிட் அங்க நம்ம ஷூட் பண்ணதுலேயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கிறது தான் முதல்ல நாங்கள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுவோம் இப்போ. பட் எங்களுக்கே பண்ணத்தில் கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல வந்துட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஹீரோஸை வச்சு பண்ணுமா, டபுள் வச்சு பண்ணலாம், டூப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் ஹீரோ சார் வந்து சொன்னது, ஏன் டூப் வச்சு பண்ணணும், இல்லை சார் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடு இருக்குது, ட்ரெயினில் ரொம்ப ஸ்பீடில் போயிட்டு இருக்குது, ஸோ இந்த டைமில் வேண்டாம் டூப் வச்சு பண்ணிக்கலாம். எதுக்கு டூப் வைக்கணும், நானே பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை சார் கொஞ்சம் ரிஸ்க், எல்லாருமே டைரக்டர் சார் எல்லா கேமராமேன் சார் நாங்கள் எல்லாம் சொன்னப்போ கூட அவங்க வந்துட்டு இல்லை இல்லை என்ன அவங்களுக்கு என்ன நடக்குமோ அதே தானே எனக்கு நடக்கும். ஸோ அவங்களுக்கு எதனா நடந்துச்சுன்னா தப்பு நடந்துச்சுன்னா அது எனக்கும் அதே மாதிரி தான் நடக்கும், பண்ணுனா நான் தானே பேர் வாங்குறேன், ஸோ நானே பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல வச்சு நாங்கள் பண்ணோம், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அந்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதை வச்சு சொன்னேன்.
புட்டிச்சர் சார், அந்த படம் கம்ப்ளீட்டா வித்துருச்சுன்னு சொன்னாங்க, எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருந்தீங்க? More than 400, but the screens will be more because of the duplicating of the picture in malls and everything. So it will go up. I don't know the number, exact number, but it will be constant. Single theater will be more than 400, but the thing is, it will be shows will be more. சரி, நாகிரெட்டி சாரோட நூற்றாண்டு விழாவில் இந்த படம் ஆரம்பிச்சுங்க, அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்ஸாக என்ன பண்ணுறீங்க ரிலீஸ்லேயோ அல்லது படத்தோட ப்ரொமோஷன்லையோ? நாங்கள் சென்டினரி இயராக ஸ்டார்ட் பண்ணோம். திஸ் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி சென்டினரி ஸ்டார்ட் பண்ணோம்ச்சோ கொஞ்சம் டிலே ஆச்சு, பிகாஸ் ஆரம்பம் காட் டிலே. ஸோ பேசிக்காக இட் அந்த டைம் ரிலீஸ் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இட் இஸ் இட்ஸ் வாட் வி ஆர் இந்த சென்டினரி இருக்கு, ஃபாதர் நேமுக்கு பேனருக்கு அந்த நேமுக்கு அது மாதிரி match பண்ற மாதிரி பிக்சர் we are giving to the audience. That's all we could do it. Give a good entertainer. படம் சார், நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சார் என்கிட்ட சொன்னார், விஜயா ப்ரொடக்ஷன்ல படம் பண்றோம், ஸோ ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டைனரா இருக்கணும், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆல் ஏஜ் குரூப் ஆடியன்ஸ் வந்து பார்த்து ஒரு கண்டிப்பாக நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே பொங்கல் ரிலீஸ்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த பொங்கலுக்கு வரும்போது ஃபுல்லாக எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணிச்சுவா அப்படின்னாரு. ஸோ நாங்கள் அது கதை ஸ்டேஜ்லேருந்து வி ஹவ் ஒர்க் ஆன் இட். அதனால தான் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசு குழந்தையிலேருந்து ரோஹிணி அட்டங்காடி மாதிரி ஒரு பெரிய வெட்டரன் ஆக்ட்ரஸ் அவங்க வரைக்கும் நடிச்சிருக்காங்க அந்த படத்தை. ஸோ ஸ்டார் காஸ்டிங் அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால தான் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட், ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். படத்துக்கூட யூ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. படத்தில் நிறைய பேர் இருக்காங்க காஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சந்தானம் சார் இருக்காரு, தமன்னா மேடம் இருக்காங்க, தம்பி ராமையா சார் இருக்காரு, மயில்சாமியன் இருக்காங்க, வித்தார்த் பண்ணுறாரு, வித்தார்த் வந்து அஜித் சாரோட தம்பியாக பண்ணுறாரு, பாலா தம்பியாக பண்ணுறாரு, முனிஷ் சோஹேர்னு சொல்லிட்டு ரெண்டு யங்ஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹோல்சம் பேக்கேஜ், எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி கேரக்டரைசேஷன். ஸோ படம் இன்னைக்கு முடிச்சு பார்க்குறபோது எந்த பர்பஸ்க்காக இந்த படம் ஆரம்பித்தோம், விஜயா ப்ரொடக்ஷனில் வீரம் பேரில் அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எந்த பர்பஸ்க்காக இந்த படம் ஆரம்பித்தோமோ அந்த பர்பஸை இந்த படம் பர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஆடியன்ஸையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும் நம்புறேன். தெலுங்குல ரிலீஸ் ஆகுது, இட்ஸ் எ டப் வெர்ஷன் ஆஃப் திஸ் மூவி. இட் மீன்ஸ் தட் இட்ஸ் வாட் இஸ் தி லெந்த் ஆஃப் தி ஃபிலிம்? 2 hours 35 minutes சார். எக்ஸாக்ட். இன்க்ளூடிங் ஹெல்த் வார்னிங். எஸ் சார். எஸ் சார். இந்த படத்துல ரஜினி சாரோட முரட்டு காலை சாயல் இருக்கிற மாதிரி இருக்குது. படத்தோட ஸ்டோரி வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க ப்ரொமோஷன் எல்லாம் பார்க்கும்போது முரட்டு காலையோட சாயல் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை சார், அந்த மாதிரிலாம் அது இல்லை. நீங்கள் அது சார் கூட கேட்டார் பார்த்தீங்களா, வேறு ஏதோ ஒரு மலையாள படத்தை ரீமேக்கானு கேட்டாங்க. அந்த மாதிரி பழைய பல விஷயங்கள் வந்து வெளியே சொல்கிறாங்க, பட் அது எதுவுமே உண்மை கிடையாது சார். Any more questions? Okay. Thanks a lot.